Hi friends welcome to Shanm Samir. கேளுங்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ फ्रेंड्स நான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அக்ஷய திருதியை வரப்போகுது ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்ட்டு தான் பார்க்க போறோம் இதை பார்த்தீங்கன்னா கல்பனா மூர்த்தின்ட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த லாக்டவுன் டைம்ல கரெக்டாக இந்த அக்ஷய திருதி வந்திருக்குங்க எப்பவுமே அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே தங்க நகை கடைக்கு ஓடுவோம் காயின்ஸோ இல்ல கோல்டோ இல்ல ஒரு வெள்ளி ஏதாவது வாங்குவோம் பட் அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த வாட்டி நம்ம பண்ணவே முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் கவலைப்படாதீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பெருசாக யாருமே செலப்ரேட்டே பண்ண மாட்டாங்க இது என்னன்ட்டு கூட நிறைய பேருக்கு தெரியாது இப்போதான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு பட் என்ன பண்றோம் நம்ம எல்லாருமே போய் நகைக்கடையில போய் நின்னுடுறோம் பட் கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாதுங்க நகை வாங்குறது ஒரு பக்கம் இருக்கலாங்க நகை வாங்குறது தப்பு கிடையாது பட் அன்னைக்கு நகை தான் வாங்கணுன்ட்டு அவசியமும் கிடையாது அக்ஷயம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அழகான ஒரு வார்த்தைங்க அதுக்கு முக்கியமான ஒரு அழகான மீனிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தானம் பண்ணுறது தான் அன்னைக்கு நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அது வாங்கின பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான் முக்கியம் கொடுக்குற பொருள் பார்த்தீங்கன்னா தங்க நகையாக தான் இருக்கணும் இல்லை காயின்ஸாக தான் இருக்கணுன்ட்டு கிடையாதுங்க பேசிக்காக நிறைய ஏழைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் பட் இந்த லாக்டவுன் டைமில் உள்ள வெளியே போக முடியாது பட் நான் என்ன பர்ஸ்னலாக சொல்லுவேன்னா உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும் பாருங்க தினமும் கூலி வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு கிலோ அரிசியாவது வாங்கி கொடுங்க அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க மோஸ்டா அக்ஷ திருதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சமைச்சு அந்த தயிர் சாதமோ இல்லை உங்களுக்கு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கோவில கொண்டு போய் கொடுப்போம் பட் இந்த டைம்ல நம்ம கோவில் எதுவுமே திறந்திருக்காது ஸோ கவலைப்படாதீங்க ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஏரியாவில் ஒன்று ரெண்டு பேருக்காவது ஒரு அரிசி ஒரு பத்து கிலோ அரிசி உள்ள அஞ்சு கிலோ அரிசி உங்களால் எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு கிலோவாவது வாங்கி தானமாக கொடுங்க அதை விட சிறப்பானது எதுவுமே இல்ல முதல்ல அந்த வேலையை பண்ணி முடிச்சிருங்க அதுதான் நல்லது அப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் இது ஏன் முன்னாடியே சொல்றேன்னா லாக் டவுன் டைம்ல அன்னைக்கு போயிட்டு கரெக்டா எத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது முடிஞ்ச முன்னாடியே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா கடையில பாத்தீங்கன்னா மஞ்சள் வாங்கணும் மஞ்சள் வந்து நீங்க கஸ்தூரி மஞ்சளா வாங்குறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் சோ கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க பொடி மஞ்சளா கூட வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அப்புறமா கல்லுப்பு மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள் கல்லுப்பு கஸ்தூரி மஞ்சள் பச்சரிசி இந்த மூணு பொருளுமே வாங்கி அப்புறமா இனிப்புக்காக நாட்டு சக்கரை கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் ஐந்தாவது பொருள் பாத்தீங்கன்னா மலர்கள் உங்களால முடிஞ்சா இந்த டைம்ல உங்களுக்கு பூக்கள் கிடைச்சா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அது வெள்ளை மலர்களா இருந்தா இன்னும் சிறப்பு மல்லியோ இல்ல வெள்ளை தாமரையோ இல்ல வெள்ளை வாசனை உள்ள மலர்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கிடைச்சா வாங்கி வைங்க இல்லை இந்த மூணு பொருட்கள் மட்டும் இருந்தால் கூட உங்களுக்கு பேசிக்கா மளிகை சாமான் கடையில் கிடைச்சிரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கூட வாங்கி வைக்கலாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பண்டிகை டைம்ல எப்படிங்க வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணி அன்னைக்கு அழகாக பூஜை ரூம்லாம் அலங்காரம் பண்ணி போட்டு எல்லாம் எல்லா விளக்குகள்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றுங்க பூவெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல அதே போல பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை பால் பாயாசம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அவள் பாயாசம் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு கிருஷ்ணரும் கதை தெரியும் அவர் வந்து அவள் கொடுத்துதான் கிருஷ்ண பரமாத்தோட மனசு இடம் பிடிச்சாரும் அவள் பாயாசம் பண்றதும் சிறப்பு நகை வாங்க முடியலன்னு கவலைப்படாதீங்க நிறைய பேரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி காசு சேர்த்து வச்சிருப்பீங்க பட் இன்னைக்கு வாங்க முடியலாம் கவலையே படாதீங்க நம்ம லாக்டவுன் முடிச்சிட்ட பிறகு நம்ம வாங்கிக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது என்ன பொறுத்த தங்கம் வெள்ளியை விட இந்த பொருட்கள் ரொம்ப சிறப்பு கண்டிப்பா நீங்க அத பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதையும் கண்டிப்பா மறந்துடாதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் யாராவது ஒருத்தவங்களுக்காவது அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது தானமா கொடுங்க அதை விட சிறப்பானது எதுவுமே கிடையாது உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அன்னைக்கு அந்த ஃபேமிலி அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அக்ஷய் திருதி அன்னைக்கு இதை நீங்க பண்ணுவீங்கன்னுட்டு நம்புறேன் சரி இன்னைக்கு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியே நம்ம அப்படியே பாத்துடலாம் இன்னைக்கு ஆக்டிவிட்டி ஒரு சூப்பர் சூப்பர் ஆக்டிவிட்டிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் வேர்ல்டு புக் டேன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்டுக்கு வருது புக்ஸ் புக்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க பட் ஸ்கூல் புக்ஸ் பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டியாக லைப்ரரியே நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் பழைய புக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை புது புக்ஸாக இருந்தாலும் சரி எல்லா புக்ஸுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு லைப்ரரி மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி எடுத்துக்கோ உங்கள் வீட்டு ஒரு வாட்ரோப் கிட்டேயோ இல்லை உங்கள் டாய்ஸ் கிட்டேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா புக்ஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அழகாக ஆர்டரில் அடிக்குவீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டியாக இருக்கும் பிகாஸ் நம்ம புக்ஸ் ரீடிங்கிறது வந்து நம்ம ஸ்டோரி படிக்கிறது அந்த மாதிரிலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுங்கள் ஒரு மினி லைப்ரரி உங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள் ஸோ குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பண்ணுவீங்க நினைக்கிறேன் அது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க புக்ஸ் நம்ம அழகாக அடிக்கி வச்சால் மட்டும் பத்தாதுங்க தினமும் அதை படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வாங்க குட்டீஸ் வந்து இப்போது இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக லைப்ரரிலாம் போக முடியாது பட் இது முடிஞ்ச பிறகு உங்கள் ஏரியாவில் நிறைய லைப்ரரிஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோடு மெம்பர் ஆகிடுங்க அந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா புக்ஸ் நீங்கள் அங்கேயும் உட்காந்து படிக்கலாம் இல்லை நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கூட வீட்டில் உட்காந்து படிக்கலாம் திரும்ப கொண்டு போய் நம்ம கொடுத்துட போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து குழந்தைங்களோட பண்ணுங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஈ புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் பட் அது வந்து டோட்டலாக வேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம வேணால் வாங்கி நம்ம படிக்கலாம் பட் வந்து ஒரு ரியல் புக் எடுத்து கையில் படிக்கும் போதும் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும் அந்த பேப்பர்ஸ் தொட்டு பார்க்கும்போது தான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலே இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனோ இல்லை நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இ புக்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுங்க ஸோ அதே போல் இன்னொரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள உங்களோட அப்படியே ஆட் பண்ணுறேன் யாருக்காவது பர்த்டே யோ இல்லைங்க ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா புக்ஸ் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஸோ அதுவும் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு புக் ஒரு குட்டீஸ்க்கு ஒரு பர்த்டேயாக நீங்கள் ஒரு புக் வாங்கி கொடுங்க அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் குட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா இருந்தாலும் சரி அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிற புக்ஸை வந்து வாங்கி வைக்கிற விஷயம் கூட ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ் உங்களுக்கு பாக்கெட் மணியோ இல்லை கிஃப்ட் எதாவது வாங்கி தர கேட்டால் கூட நீங்கள் புக்ஸாக கேளுங்க ஏதோ கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஒரு புக்காக வாங்குங்க நம்மள மொத்தமாக நிறைய புக்ஸ் வாங்க முடியாது ஒவ்வொரு புக்காக நீங்கள் ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனாலும் இல்லைனா ஒரு புக்ஸ் எக்ஸிபிஷன் போனாலும் அந்த எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்களே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் டே என்ஜாய் நம்புகிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கும் நீங்க புக்ஸை அழகாக ஒரு லைப்ரரி மாதிரி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீட்டு ஆக்டிவிட்டியா பேரண்ட்ஸும் கிட்ஸும் சேர்ந்து பண்ணுவீங்கட்டு நம்புறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என கமெண்ட்ல சொல்லுங்க